ரொம்ப கொஞ்சம் படிக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓகே ஓகே. ஒரு இடத்துல படிக்கணும்னால இப்ப அப்படிலாம் இல்ல. எல்லாரும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள எடுத்து படிச்சுக்கலாம். இவர் வந்து ஒரு பிடிவாதம் பிடிப்பார், எனக்கு இதுனா இதுதான் வேணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் குழந்தையில இருந்து இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு. சொல்லிட்டு கேக்குறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்றது இல்ல, இப்படிப்பா அப்படின்னு நம்ம ஒரு ரீசன் சொன்னோம்னா அந்த ரீசன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அவன் அழுகுறது குறைஞ்சிருக்கு. எப்பவுமே ரொம்ப அடம் பிடிச்சாலும் எந்த விஷயத்துனால சாப்பாடு வந்து தூங்குற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் எதுக்குதான் இல்ல எல்லாத்துக்குமே அழுகு. ரொம்ப அழுதுட்டேதான் இருப்பா. ரொம்ப அழுது நாங்களும் அடிச்சு அடிச்சிட்டோமே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் டிவியில இந்த ஆட் பார்த்து நாங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அதாவது ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி படித்தாதான் மெமரியா இருக்கும். இப்ப வந்து எக்ஸாம் டைம்ல ஜஸ்ட் ஒன்ஸ் எடுத்து அப்படியே ரீகால் பண்றாரு. எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கிளியரா ப்ரெசென்ட் பண்றாரு. எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் உண்டு, அவன் கூடயே உட்காரணும், இதை படிடா, இது நாலு தடவை ரிப்பீட் பண்றா, ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறா அப்படின்னு நான் சொல்லணும். இப்ப எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை. கிளாஸ்ல போட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது? இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மென்ட் நல்லா தெரிஞ்சது. 2-3 மந்த்ஸ்லயே நல்ல சேஞ்சஸ் இருக்கு. வேற என்ன பிஹேவியர்ல சேஞ்சஸ் பாத்தீங்க? எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே அடம்பிடிச்சு கண்டிப்பா இப்பவே வேணும், எல்லாமே உடனே நடந்தவங்க எல்லாமே. இப்போ அப்படி இல்ல, கொஞ்சம் சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுக்கிட்டு சாக்லேட்டுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினா வாங்கிக்கிறா, இல்ல அப்படின்னா உடனே வாங்கிவாங்க சொல்லுவா. ஃப்ரெண்ட்லியா பழகிறது எப்படி அவனுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகிற ஒரு தன்மை வந்து தாங்க. அது மாதிரி மெமரி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, வெரி குட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு அந்த டிராயிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் நிறைய வந்துருக்கு. கான்சென்ட்ரேட் பவர் வந்துருக்கு. ஹோம்ஒர்க் வந்து முதல்லாம் நான் கூட உட்காரணும், இப்போ அப்படி கிடையாது இண்டிவிஜுவலாக. இதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை கூப்பிட்ட உடனே ப்ரெசென்ட் பண்ணி அதனுடைய ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. சரி, டியா கிளாஸ்னால உனக்குள்ளே என்ன சேஞ்ச் நடந்திருக்கிறது தான் உனக்கு தோணுது? எனக்குள்ள வந்து டியானால டிசிப்ளின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன சேஞ்ச் நடந்த மாதிரி உனக்கு தோணுது? அது டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த கான்சென்ட்ரேஷன் உனக்கு பண்ணணும்னு தோன்றது, கரெக்டா? ஓகே, உனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் ஏதாவது இப்ப பிடிக்கிற மாதிரி இருக்கா? மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வராது, இப்ப வருது. அவள் விளையாண்டுட்டே நம்ம சொல்றது மட்டும் காதல் மட்டும் கேட்டுட்டே இருப்பான். நம்ம வந்து தனியா பேசினா கூட இதான் நீங்க பேசுனீங்கன்னு சொல்ற அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஆனா முகத்தை பார்க்க மாட்டா, அந்த ஐ கான்டாக்ட் கிடையாது. கிளாஸுக்கு அப்புறம் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த பேசுறது விதத்திலே கொஞ்சம் நிறைய டிஃபரெண்ட் தெரியுது. ஓகே, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த புரிதல் இருக்கு. நீங்க